ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல் தமிழகத்தில் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரை பதிவாக போகுது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வானிலை அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் வரும் நேரங்களில் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பதிவாகும் குறிப்பாக கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பதிவாகும் இன்று காலை நேரங்கள் முதலே புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பதிவாகி வருகிறது தொடர் மழை எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நேரத்திற்கும் மழையானது தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புகள் உண்டு இந்த மழையானது நவம்பர் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி வரைக்கும் தொடர் கனமழை கடலோரம் மற்றும் டெல்டாவில் எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் மிக கனமழையும் பதிவாகும் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில நேரங்களில் மிக கனமழையும் பதிவாகும் நவம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் மழை தீவிரம் அதிகரித்து காணப்படும் இன்று மாலை மற்றும் இரவிலும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் கனமழை தொடரும் ஏற்கனவே விட்டு மழை பதிவாகி கொண்டு வருகிறது டெல்டா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையானது இடைவெளி விட்டு பதிவாகி வருகிறது தொடர் மழை எதிர்பாருங்க கடலோர மாவட்டங்களிலும் ஒரு சில நேரங்கள் இடைவெளி விட்டு மழையானது தொடர்ந்து நீடிக்கும் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்குமே தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காற்றின் வேகம் பொறுத்தவரைக்கும் கடலோர மற்றும் டெல்டாவில் இயல்பான காற்று வீசுவதற்கான வாய்ப்பிருக்கு மழையின் தீவிரம் மட்டுமே அதிகரிக்கக்கூடும் இந்த காற்றழுத்த தாழ்நிலை பொறுத்தவரை புயலாகவோ தீவிர புயலாகவோ மாற வாய்ப்புகள் கிடையாது தொடர்ந்து மழையின் தீவிரம் மட்டுமே அதிகரித்து காணப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வானிலை இருக்கேன் நீங்கள் கேட்டீங்க மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ